கற்பூரமாய் இரு. பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான். அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஆகியன இருந்தன. தேங்காய் பேச ஆரம்பித்தது. நம் மூவரில் நானே கெட்டியானவன், பெரியவனும் கூட என்றது. அடுத்து வாழைப்பழம், நமது மூவரில் நானே இளமையானவன், இனிமையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது. கற்பூரமோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது. பக்தன் சந்நிதியை அடைந்தான். தேங்காயை உடைத்து பழம்தோல் உரிக்கப்பட்டது. கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றுமில்லாமல் போனது. பக்தர்களாகிய நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம். இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசித் திரிந்தால் ஒரு நாள் கிழியப்படுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டர கலந்து போவோம். நன்றி, வணக்கம்.